ஃபைஜிலாம் நல்லா தானே கிடைக்குது, இவனுக்கு ஏதோ டவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க ஆ, நம்ம பையனுக்கு வேற வயசாகிட்டே இருக்கு தெரியுமே, அவன் வேற லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்னடி சொல்கிற? ஆமாங்க, அவன் இப்போ தான் என்கிட்ட சொன்னான். அவனே அதை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மலாம் பண்ணிடலாமேங்க. உனக்கு வேற கல்யாணம் வந்துருச்சா? சரி, நம்ம பையனோட கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு பண்ணுங்க. நம்ம இருக்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ பண்ணுவோமா? ஸோ ஸ்வீட்டுங்க கல்யாணம். பையனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கோம், யார் யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. என்னங்க சொல்ல, நம்ம பையனோட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குங்க. காட்டு. ஆனால் ஜஸ்ட் 50 lakhs மட்டும்தான் நாங்க. ஏடி 50 lakhsன்ற மஞ்சள் கூட வைக்காம கொடுத்துருக்கான். அதுவும் அங்கே முக்கியம். வாங்க, நம்ம போய் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். சரி வா. அட ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் என்னமா படத்தை அப்படி இப்படி பேசி ஓடிடியில் வைக்கப்பாரு. அவர் கொஞ்சம் அப்படிதாமா. அடடே, என்னடா, என்ன அம்மாக்கு என்ன அப்பாக்கு என்ன? அடா சம்மானி வாங்க. ஏய் டென், என்ன சக்கி இப்படி குழந்தைய தூக்கி போடுறீங்க? அதெல்லாம் இங்க கேஷுவல் தான் ஜி, நம்ம அதெல்லாம் அப்படிதான். சொல்லுங்க, வந்துருச்சுங்க. சக்கி, நம்ம கோவிந்த்க்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அடா, நம்ம கோவிந்தா? பரவாயில்லையே, நேற்று வரைக்கும் இத்தூண்டு இருந்தா. ஆ, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. அப்புறம் கல்யாணம் எந்த ஓடிடியில? ஓடிடியா? அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நம்ம நியூஸ் தான். ஆ சூப்பர் ஜி. அது இல்லாமல் நம்ம குயோ சினிமாஸ் இருக்கு. மறக்காம ஒய்ஃபோட வந்துருங்க. கண்டிப்பாக. குழந்தைகளோட டட்டே, நம்ம போன கல்யாணத்தில் ஆன ஆட்டம் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியதான். இட்லி அடடே சம்பானியனே வாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு எப்போ படம் பண்ணணும்? படம்லாம் இல்லை, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரிண்ணா சரிண்ணா, வந்துருங்க. அப்புறம் அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்போ அந்த ஆடல் பாடல் இட்லி அடெல்லாம் மிரட்டிடலாம் அக்கா, கவலையே படாதீங்க. சரி அதை விடுங்க, பையனோட கல்யாணத்துக்கு தான் கட் அவுட் அடிக்க இடம் தெரியும். கட் அவுட் தானேக்கா, நம்ம ரியாவோட முதுகு ஃப்ரீயாக தான் இருக்கு, அடிச்சு கூட்டு வந்துடுறேன், கவலைப்படாமல் போங்க. ஸோ ஸ்வீட்டுங்க. சரி பரப்ப. என்னடி இவன் எது சொன்னாலும் கேட்குறான். பாலிவுட் இப்போ தாங்க வந்திருக்கான், போக போக கற்றுப்பான். எல்லாம் நமக்கு லாபம் தான். எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டோம்லாமா? ஆ, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் வச்சுட்டோங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குது. போகிற வேலை வேணால் சிறப்பான், வச்சுக்கலாம். இது பார்த்துங்க, பையன் கல்யாணம் இருக்குல்ல. சரி சரி. எங்க அங்கே பாருங்க, ஒருத்தன் குரலி வித்து கட்டிட்டு தான். அவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த முதல் ஆள். முதலுக்கு வச்சாச்சு. ஏய் அங்க பாரு, ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆமாங்க, அதுவும் துண்டு விரிச்சு. மஜா பண்றோம். நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு பாண்டி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. பையன் கல்யாணம் முடிட்டோம், நீ எங்க பையன் மாதிரி தான், நாங்களே ஒன்று சேர்த்து வைக்கிறோம். இன்னொரு கல்யாணமா? கண்டிப்பா. சரிங்கம்மா. நீ ஆட்ட
நாட்டெல்லாம் பலமா இருக்கு. எங்க ராயன் எங்க? சரி சரி அடிச்சிருவார் போல. அவன ஒரே பாட்டியா பாடிட்டு இருக்கான். சாப்பிட போங்க, வரும்போதே வியாபாரம் பண்ண வந்துறானுங்க. எப்படி போகும் எங்க எல்லாம் முடிஞ்சது. ஆனா இந்த தாம்பூலம் பைக்கு தாங்க என்ன போறதுன்னே தெரியல. தாம்பூலமா? ஆளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ரோலெக்ஸை போட்டு விடு. நல்ல ஐடியாங்க. நம்ம சைனால இருந்த ஜாக்கி. ஆ, ஜாக்கி வரப்ப எடுத்துட்டு வர சொல்லு, ஒரு 20 ரூபாச்சு. நல்ல ஐடியாங்க, இப்பவே கால் பண்ணிடுறேன். பாப்பாஜி. வா கோவிந்த். என்ன, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாப்பாஜி. கல்யாணம் ஏதோ உன் அப்பா ஸ்டேட்டஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். சந்தோஷமா இரு. ஐயோ பாப்பாஜி, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களே, இந்த காசெல்லாம் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? அதை அவங்க பார்த்துப்பாங்க.